ஓம் சாய்ராம், என் அன்பு குழந்தையே, நீ எப்பொழுதும் ஊருக்காக வாழாதே, உனக்காக வாழ். ஊருக்காக வாழ வேண்டியது என்பது சில நேரங்களில் தேவைப்படலாம். அதற்காக உன்னுடைய நிம்மதியை இழந்து நீ ஊருக்காக வாழ வேண்டாம். உனக்காக முதலில் வாழ கற்றுக்கொண்டால் பிறகு ஊருக்காக நீ வாழலாம். நீ போடுகிற ஒவ்வொரு வேஷமும் உனக்கு நிம்மதியை தரும் என்று நீ நினைத்தால் மட்டுமே போடு. எந்த வேஷத்தையும் யாருக்காகவும் போட வேண்டாம். பின்னாளில் அது உனக்கு மகிழ்ச்சியை தராது என்பதை மட்டும் உன்னுடைய மனதில் நீ நினைத்துக்கொள். வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி வேண்டும் என்று நினைத்தால், உன் வாழ்வு செழிக்க வேண்டும் என்று நினைத்தால் உனக்காக நீ வாழப்பழகு. எந்த நேரத்திலும் எந்த நிமிடத்திலும் இந்த பிரபஞ்சத்தில் உன்னுடைய வெற்றி நிச்சயமாக நிலையாக இருக்க வேண்டுமென்று நீ நினைத்தால் நீ சாதிக்கக்கூடிய தருணங்களை நீ எண்ணி பார்த்து உனக்கான வெற்றியை நீ உறுதியாக்கிக்கொள். அப்படி நீ உறுதியாக்கிக்கொள்ள உனக்காக நீ வாழப்பழகிக்கொள். உன்னுடைய நிம்மதியை நீ எப்பொழுதும் உன்னுடைய கையில் எடுத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனையை போட்டு மனதில் குழப்பிக்கொள்ளாமல் உனக்கு தேவையான எண்ணங்களை மட்டும் நினைத்து வாழ்க்கையில் இன்பமாக இருக்க பழகிக்கொள். சந்தோஷம் என்பது உனக்குள்தான் இருக்கிறது. தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் புதைத்தால் அது உன் நிம்மதியை கெடுக்கும் என்பதை மறந்து விடாதே. சாயப்பா, நான் தான் சொல்கிறேன். நீ உனக்காக வாழ பழகிக்கொண்டு உன் நிம்மதியை நீ அடைந்து விட்டால் ஊருக்காக வாழக்கூடிய தருணம் கண்டிப்பாய் வரும். நீ செய்யக்கூடிய நல்லவிகள் ஒவ்வொன்றும் ஊருக்கும் ஊர் மக்களுக்கும் போய் சேரும். எப்பொழுதும் நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. அதுவே உன்னை நிம்மதியுடன் வாழ வைக்கும். ஓம் சாய்ராம், வாழ்க வளமுடன்.